எல்லாருக்கும் வணக்கம். நாதா சீர்காழி அருகே உள்ள புளிச்சக்காடு தினேஷ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பாம்பு வீட்டில் பிடிச்சி வச்சிருந்தங்க. அதாவது ஒன்று கும்மேரி முக்கான்னு, ஒன்று நல்ல பாம்பு. ரெண்டுத்தையுமே தான் கொண்டு விட போறோம். அதை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு எப்படி சொல்றது, ஒரு அபூர்வம் மாதிரி தெரியும். ஸோ அந்த பாம்பு கொண்டு ஃபர்ஸ்ட் கும்மேரி முக்கான விட்டா அப்படியே சும்மா ஜெட் வேர்ல பறந்து போயிட்டுங்க. அடுத்தது நல்ல பாம்பு விடுறதுக்கு தான் டப்பாவெல்லாம் திறந்துக்கிட்டது. அந்த பாம்பு விட போகிற பார்த்தீங்கன்னா அப்படியே வெளில இருந்து வரப்பே அப்படியே இப்படி படம் எடுத்துக்கிட்டு வந்தது. படம் எடுத்துக்கிட்டே போவோம், அதையும் நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம். அப்படி ஜம்ப் பண்ணி போச்சுங்க. ஸோ அந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே பாம்பெல்லாம் பிடிக்க முயற்சிகள் செய்ய வேணாம், ஏன்னா பாம்பு கடிச்சிரும். பயிற்சி இல்லாமல் முயற்சி செய்யக்கூடாது. வாங்க நம்ம எப்படி அந்த பாம்பை விடுறோம் அப்படின்றத நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நிறைய பேர் நம்ம போட்டிருந்த வீடியோக்கெலாம் லைக் பண்ணிருந்தீங்க, ஷேர் பண்ணிருந்தீங்க, கமெண்ட் பண்ணிருந்தீங்க, சேஃபாக அப்படிங்கலாம் சொல்லியிருந்தீங்க. அந்த வீடியோங்களெல்லாம் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. அதேமாதிரி இந்த வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ நண்பர்களான அனைவருக்கும் வணக்கம். இந்த பாம்பு ரெண்டுமே பிடிச்சோம். ஒன்று வந்து கும்மேரி முக்கா, இன்னொரு நல்ல பாம்பு. ஃபஸ்ட் நம்ம கும்மேரி முக்காம் பாம்பை விட போகிறோம். அந்த வீடியோவில் பாருங்கள். ரெண்டாவது சைங்க நல்ல பாம்புலாம் கிட்ட கொண்டு வந்து கிட்ட கிட்ட ஸோ நல்லப்பா இது அதை விட்டாச்சு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம நல்ல பாம்பு தான் விட போகிறோம். அடி வீடியோ பாருங்க, நல்ல பெரிய பாம்பு. படத்தை எடுத்துக்கிட்டே போய் பயங்கரமா எப்படி படம் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கோ. யார் பேர்ண்ணா? வீடு பேர் யாரு? மாதவன். மாதவன். ஆ, சேகர்தான் சார். மாதவன் மாங்காய் சேகர். பார்ப்பது நடத்தான்